ஹே கைஸ், பப்பி வாங்கினோடனே பாட்டி ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் பப்பியை வைக்க போகிற ரூமில் கண்டிப்பாக ரெஸ்ட் ரூம் இருக்கிற மாதிரி ஒரு ரூமை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ரூம் ஃபுல்லாக நியூஸ் பேப்பர் இல்லை அப்படின்னு சொன்னால் பாட்டி பேட்ஸை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிருங்க. ஸோ பப்பி பாட்டி போனாலே பாட்டி பேட் இல்லை நியூஸ் பேப்பரில் போகிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகும். இது ஒரு 1 week அப்புறம் அந்த பேப்பர்ஸோட கவுண்டை கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வீக்கில் ஒரு 20 papers உங்கள் ரூம் ஃபுல்லாக கவர் ஆயிருக்குன்னா செகண்ட் வீக்கில் ஒரு 10 papersாக மாற்றுங்க. இந்த டயத்தில் ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் இருக்க பேப்பரை ரெடியூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இதே மாதிரி குறைச்சிட்டே வர்றப்ப 1 fine day 1 sheet ஆகிறப்ப நீங்கள் உங்களோட பேப்பரை தூக்கி ரெஸ்ட் ரூம்ல வச்சிருங்க. சோ பப்பி ஆல்ரெடி பேப்பர்ல போய் பழகினதுனால பேப்பரை தேடும். சப்போஸ் பேப்பர் வந்து அது ரெஸ்ட் ரூம்ல இருக்க கண்டுபிடிக்கல அப்படின்னு சொன்னா 1 time நீங்க லிஃப்ட் பண்ணி கொண்டு போய் விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடாது. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா அந்த 1 sheet வந்து 1/2 sheet மாத்துங்க, தென் 1/4 sheet மாத்தி 1 fine day பேப்பரே இல்லாத மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா பப்பி ரெகுலராகவே ரெஸ்ட் ரூம்ல போய் கக்காவுள்ள சுசு போகணும் அப்படிங்கிற ப்ராக்டிஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதை பத்தி ஆல்ரெடி நம்ம டீடைல்டா பாத்துருக்கோம், கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். இதே மாதிரி டாக்ஸ் பத்தின வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொன்னா சாட்டி ராட்டியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.